கலா மாஸ்டர். 7 பெண்களுடன் பிறந்தவர். தன் குழந்தை பருவத்தில் ஒரு அறை கொண்ட வீட்டில் வளர்ந்தவர். இவரது மூத்த சகோதரி ஜெயந்தி. இவர் உதிரிப்பூக்கள் மற்றும் பூட்டாத பூக்கள் என்ற படங்களில் கதாநாயகியாக நடித்திருக்கிறார். கலாவின் இரண்டாவது சகோதரியின் பெயர் கிரிஜா. கலாசேத்ராவில் பரதநாட்டியத்தை கற்றுக்கொண்டார். மேலும் நடன கலைஞர்களான தங்கம், பின்னர் ரகுராம் மாஸ்டர் என்பவரிடம் நடனம் கற்றுக்கொண்டார். பிறகு கிரிஜா ரகுராம் மாஸ்டரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். மேலும் ஒரு நடன ஆசிரியராகவும் பணிபுரிகிறார். கலா இவரது பெற்றோருக்கு 6வது மகளாக பிறந்தார். முன்னணி நடன அமைப்பாளர் பிருந்தா கலாவின் இளைய சகோதரி. கலா ஒரு பயிற்சி பெற்ற நடன கலைஞர். இவர் பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்தினார். இவரது மைத்துனர் ரகுராம் மூலம் திரைப்படத்துறையில் நுழைந்தார். 1982 12வது வயதில் ஒரு நடன உதவியாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். கே பாலச்சந்தர் இயக்கத்தில் கமலஹாசன் மற்றும் ரேவதி ஆகியோரது நடிப்பில் வெளிவந்த புன்னகை மன்னன் படத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பின்னர் மீண்டும் கே பாலச்சந்தரால் புது புது அர்த்தங்கள் படத்திற்கு நடன இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டார் கலா மாஸ்டர். கலா மாஸ்டர் இதற்கு முன்பு நடிகை ஸ்னேகாவின் சகோதரரான ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த தொழிலதிபர் கோவிந்தராஜ் 1997 திருமணம் செய்து கொண்டார். கலா தனது திருமணத்திற்கு பிறகு ஆரம்பத்தில் துபாய்க்கு இடம்பெயர்ந்தார். ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக இருவருக்கும் அடிக்கடி பிரச்சனைகள் வந்ததால் இந்த ஜோடி 1999 விவாகரத்து பெற்றது. சென்னைக்கு திரும்பி மீண்டும் வழக்கம் போல் தன்னுடைய நடன இயக்குனர் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தி வந்தார் கலா மாஸ்டர். விரைவில் பிருந்தா சர்ச்சைக்குரிய ஒரு வகையில் பத்திரிகையில் சினேகாவின் நடன திறனை பற்றி கருத்துக்களை வெளியிட்டார். பிருந்தா மற்றும் கலாவால் சினிமாவில் சினேகா ஒரு சில பட வாய்ப்புகளை இழந்துள்ளார் என்று அப்போது செய்திகள் வெளியாகின. அப்போது இவர் ஒரு சில இயக்குநர்களிடம் சினேகாவிற்கு நடனம் தெரியாது என்பது போல் கூறி அவருக்கு கிடைக்க இருந்த பட வாய்ப்புகளை கிடைக்க விடாமல் செய்துள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது. பின் தமிழில் பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த சினேகாவிற்கு கமலஹாசன் தான் தன்னுடைய படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்ததாகவும், பின் சினேகா வருடத்திற்கு பல படங்களில் நடிப்பதை தவிர்த்துவிட்டு ஒரு படமாக இருந்தாலும் அழுத்தமான கதாபாத்திரம் இருக்க வேண்டும் என இயக்குநர்களிடம் வலியுறுத்தி பல வெற்றி படங்களை கொடுத்தாராம். பிறகு கலா மாஸ்டர் 2004 மகேஷ் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2007 வித்யூத் என்ற ஒரு மகன் பிறந்தார். கலா மாஸ்டரின் உறவினர்களில் ஒருவரான பிரசன்னா சுஜித்தும் ஒரு திரைப்பட நடன இயக்குனர். மேலும் நடிகை மற்றும் நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் மறைந்த ரகுராம் மாஸ்டர் மற்றும் கலா மாஸ்டரின் சகோதரி கிரிஜாவின் மகள். ஜெயந்தி மாஸ்டரின் மகளும் நடிகர் சாந்தனு பாக்யராஜின் மனைவியுமான கீர்த்தி கலா மாஸ்டரின் மற்றொரு சகோதரியின் மகள். கீர்த்தி நடன ரியாலிட்டி ஷோவான மாநாட மயிலாட நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக அறிமுகமானார். கலா மாஸ்டர் தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்தி, கன்னடம், ஒரியா, பெங்காலி, ஆங்கிலம், இத்தாலியன் மற்றும் ஜப்பானிய மொழிகளில் 4000 மேற்பட்ட பாடல்களில் பணிபுரிந்துள்ளார். அழகன் படத்தில் இடம்பெற்ற கோழி கூவும் நேரமாச்சு என்ற பாடலில் இவரது நடனம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இவருக்கு பிடித்த நடன கலைஞராக நடிகை பானுப்ரியாவை குறிப்பிட்டிருக்கிறார். 1996 பெங்களூருவில் நடைபெற்ற மிஸ் வேர்ல்டு அழகு நிகழ்ச்சி போட்டியில் நடனம் அமைக்கும் வாய்ப்பு கலா மாஸ்டருக்கு வழங்கப்பட்டது. சென்னையில் கலாவின் கலாலயா என்ற திரைப்பட நடன கல்லூரியை முதன் முதலில் தொடங்கினார். இவர் சகோதரிகளோடு சேர்ந்து அதை நிர்வகித்து வருகிறார். சந்திரமுகி திரைப்படத்தில் அவரது பணிக்காக சிறந்த நடன இயக்குநருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது பெற்றார். நடன இயக்குநராக கலா மிகவும் பிரபலமாக இருந்ததால் இந்தியா மற்றும் அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளில் 300 நிகழ்ச்சிகளுக்கு நடுவர் பொறுப்பு அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அவரது முக்கிய நடன நிகழ்ச்சிகளில் சந்திரமுகி பட நடன நிகழ்வு மற்றும் ஜப்பான் எக்ஸ்போ நடன நிகழ்ச்சி ஆகியவை அடங்கும். நாட்டிய தாரகை விருது பெற்ற கலா நடன இயக்குநராக தனது சிறந்த நடிப்பிற்காக பிலிம்பேர் விருதுகள் மற்றும் திரை விருதுகள் உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். கொச்சி கொச்சி சந்தோஷங்கள் என்ற மலையாள திரைப்படத்தில் நாட்டுப்புற நடன காட்சிகளுக்காக 2000 சிறந்த நடன அமைப்பாளருக்கான தேசிய திரைப்பட விருது அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் கே ஆர் நாராயணன் அவர்களால் வழங்கப்பட்டது. கலா மற்றும் பிருந்தா ஆகியோர் தென்னிந்திய சினிமாவில் மிகவும் திறமையான ஆளுமைகள். பல தடைகளை சந்தித்து கடுமையான உழைப்பின் மூலம் தொழில்துறையில் உயர்ந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.